ஐரோப்பாவின் மிகவும் பணக்கார நாடான லக்சம்பர்க்கிலிருந்து மக்கள் திடீரென அந்நாட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள். ஐரோப்பாவில் உள்ள முக்கிய நாடுகளில் ஒன்று லக்சம்பர்க். இது ஐரோப்பாவில் உள்ள பணக்கார நாடுகளில் ஒன்றாகும். ஆனால் இந்த நாட்டிலிருந்துதான் மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி வருகிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தொடர்ந்து பார்க்கலாம். வடக்கு ஐரோப்பாவில் இருக்கும் குட்டி நாடு லக்சம்பர்க். இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையே 6.6 லட்சம் தான். இந்த நாட்டின் ஒட்டுமொத்த பரப்பளவே சென்னையை விட சற்று பெரியது. இந்த நாட்டில் உள்ள மக்களை ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிகவும் பணக்காரர்கள் என்று கூட சொல்லலாம். ஐரோப்பாவில் தனிநபர் GDP அடிப்படையில் பார்த்தால் இது 2வது இடத்தில் இருக்கிறது. மேலும் உலகின் பல டாப் நிறுவனங்கள் கூட இங்கேதான் தங்கள் அலுவலகங்களை அமைத்துள்ளது. அந்த அளவுக்கு மிகவும் வலுவான மற்றும் பணக்கார நாடாக லக்சம்பர்க் இருக்கிறது. இங்கே மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்கு பொது போக்குவரத்து முற்றிலும் இலவசம். ஆண்கள் பெண்கள் என்றில்லாமல் அனைத்து தரப்பினருக்குமே இங்கு பொது போக்குவரத்து முற்றிலுமாக இலவசம். அது வெறும் பேருந்து மட்டும் என்றில்லை, ரயில்களிலும் கட்டணம் செலுத்த தேவையில்லை. இலவசம் என்றால் ஏதோ சேவை மோசமாக இருக்கும் என நினைக்கக்கூடாது. இங்குள்ள பொது போக்குவரத்து வசதிகளை பார்த்தாலே நம்மை வியக்க வைக்கும். அந்த அளவுக்கு பொது போக்குவரத்தை சிறப்பாக வைத்துள்ளனர். பொது போக்குவரத்து முற்றிலும் இலவசம் என்று இவர்கள் அறிவிக்க முக்கிய காரணம் இருக்கிறது. ஏனென்றால் முன்பு லக்சம்பர்க்கில் கார்களின் பயன்பாடு உச்சத்தில் இருந்தது. இதனால் டிராபிக், கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றம் என பல பிரச்சனைகளை லக்சம்பர்க் எதிர்கொண்டது. இதை கருத்தில் கொண்டே பொது போக்குவரத்து அனைவருக்கும் முற்றிலுமாக இலவசம் என அறிவித்துள்ளது லக்சம்பர்க். பேருந்து, ரயில், டிராம் என அனைத்து வகையான பொது போக்குவரத்தும் இங்கே இலவசம். இந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளுக்கும் கூட இங்கே இலவசம்தான். அதே போல அங்கே மருத்துவமும் முற்றிலும் இலவசம். லக்சம்பர்க் மக்களுக்கு அனைத்து மருத்துவ சிகிச்சையும் இலவசம்தான். இப்படி இருந்தும் அவர்கள் ஏன் லக்சம்பர்க்கை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று சந்தேகம் வரலாம். இங்கே வீடு வாடகை மற்றும் வீட்டை வாங்க ஆகும் செலவு விண்ணை முட்டும் அளவுக்கு அதிகரித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் வீடுகளின் விலை உச்சத்திற்கு சென்றுள்ளதாம். இதனால் இங்குள்ள பெரும்பாலான மக்களால் வீடுகளை வாங்கவே முடியவில்லை. அரசு மானிய விலையில் வீடுகளை கொடுத்தாலும் அந்த திட்டத்தின் கீழ் காத்திருப்பு காலம் ஆண்டு கணக்கில் இருக்கிறது. இதனால் அங்கே வசிக்கும் மக்களின் சராசரி ஆண்டு வருமானமே 47,000 யூரோவாக உள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் 41 லட்சம் ரூபாய். ஆனால் அங்குள்ள வீடுகளின் விலை அதைவிட அதிகமாக இருக்கிறது. 1 சதுர மீட்டரே 13,000 யூரோ, அதாவது 11 லட்சமாக இருக்கிறது. வாடகையும் கூட நடுத்தர வர்க்கத்தினரால் எட்டவே முடியாத அளவிற்கு இருக்கிறது. லக்சம்பர்க் சின்ன நாடாக இருப்பதால் எளிதாக பயணிக்கலாம். இதன் காரணமாக அங்குள்ள பெரும்பாலான மக்கள் லக்சம்பர்க்கை விட்டு வெளியேறி அண்டை நாடுகளில் உள்ளனர். மேலும் பொது போக்குவரத்து இலவசம் என்பதால் அவர்களால் எளிதாக வேலைக்கு செல்ல முடிகிறது. ஆனால் சுமார் பெரும்பாலானோர் அண்டை நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் இருந்தே வந்து செல்கிறார்களாம். இருப்பினும் வரி உள்ளிட்டவற்றிலிருந்து அரசுக்கு வருமானம் கிடைப்பதால் இப்போது வரை அங்கு பெரிய பிரச்சனைகள் ஏதுமில்லை என்று கூறப்படுகிறது.